ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய இயற்கை வணக்கம். நான் உங்கள் இயற்கை மருத்துவர் சுதா. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில், இதை பற்றி தான் நிறைய இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் இந்த தலைப்பில் நம்ம போன வாரமே வைட்டமின் டி பற்றி இன்னைக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வைட்டமின் டி எளிமையான முறையில் உங்கள் வீட்டிலிருந்தே நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வைட்டமின் டி நிறைய குழந்தைங்கள்லேருந்து இப்போ பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் விட்டமின் டி டிஃபிஷியன்சி பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நிறைய பேர் இப்போல்லாம் அந்த வந்து எல்லா விட்டமினையும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஏ கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், பி கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், சி பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், ஆனால் இந்த டியும் பற்றி நம்ம மறந்துடுவோம். ஸோ வைட்டமின் டி இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு டெய்லி அன்றாட வாழ்க்கைக்கு இது யூஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு புரிதல் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கும் போதே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அது. வைட்டமின் டியை வந்து கேப்சூல் ஃபார்மேட்லலாம் இன்னைக்கு எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் இன்னைக்கெல்லாம் வந்து ஏசிலேயே ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கிறதுனால தான் இதுக்கான பிரச்சனையே ஆரம்பிக்கிறதே அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வெயில இல்லை, இப்போ ஸ்கூல் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ப்ரேயர்ஸில் நின்றுருப்போம் குழந்தைங்க. அப்படியாவது வெயில் நம்ம உடம்புல படுறதுக்கான ஒரு விஷயம் வாய்ப்புகள்லாம் இருந்தது. இன்றைக்கி வெயிலுன்ற சம்பவம் பார்த்தாலே எல்லாருமே ஏசி ஏசி ஏசின்னு சொல்லி ஏர் கண்டிஷனிங் ரூம்லேயே இருந்துக்கிற ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ ஏசியிலேருந்து இப்போ வெளியும் வர முடியல, ஆனால் வெயிலையும் போய் நிற்க முடியல. பயங்கர வெயிலாக இருக்குது டாக்டர், எப்படி நான் வந்து போய் வெயிலில் நிற்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கான தீர்வை பற்றியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஜீரோ அப்படின்னா வேணால் ஒரு ரூபான்னு கூட வச்சுக்கோங்களேன். ஒரு ரூபாயில் எப்படி வந்து வைட்டமின் டி நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கான ஒரு சின்ன ஒரு தகவல் தான், நீங்கள் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், இல்லை அதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நாளைக்கு அது செஞ்சுட்டும் அது எப்படி இருந்ததோ நாளைக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எனக்கு எழுதலாம். உங்கள் வீட்டில் தண்ணி இருக்கு இல்லையா? எல்லார் வீட்லேயும் தண்ணி இல்லாத ஒரு வீடே இருக்காது. ஸோ உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் தண்ணி இருக்கும். அதை நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டிலில், கண்டெய்னர், கண்ணாடி சார்ந்த ஏதாவது ஒரு கண்டெய்னரில் ஒரு லிட்டர் தண்ணியாவது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து எடுத்துட்டு உங்களோட வீட்டு மாடியிலேயோ இல்லை பால்கனிலேயோ வெயில் அடிக்கிற ஒரு இடம் பார்த்து ஒரு மணி நேரம், ஜஸ்ட் ஒரு மணி நேரம் நீங்கள் அந்த பாட்டிலில் கொண்டு போய் வச்சா மட்டுமே போதும். ஸோ ஒரு மணி நேரத்தில் அந்த தண்ணி வந்து வைட்டமின் டி நிறைஞ்சதாக ஆனதுக்கப்புறம் அதை அன்னைக்கான டேக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லிட்டர் தான் அப்படின்னு இல்லை, நீங்கள் எத்தனை லிட்டர் வேணாலும் அந்த மாதிரி பாட்டில் கண்டெய்னர்ஸ் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியும் வைக்கலாம். அது இல்லைன்னா ஃபுல்லாகவே ஒரு ஸ்டீல் குடத்துலேயோ இல்லை வீட்டோட உபயோகத்துக்கு டெய்லியும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடத்தில் கூட நீங்கள் எடுத்து ஒரு துணி போட்ட ஒரு வாயில் கட்டி அதை கூட நீங்கள் வெயிலில் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக்கை உபயோகிக்கிறது அவாய்ட் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் லிட்டும் அந்த பாட்டிலில் போடாதீங்க. எனி மெட்டல் லிட்டாக இருந்தாலும் பரவாயில்லை. ஸோ இது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வெயிலில் போய் நிற்கணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் கேப்சூல் சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இப்படி வந்து வெயில் சார்ந்து நீங்கள் எளிமையாக எடுக்கிறது வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வைட்டமின் டி உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். குழந்தைங்களுக்கு வைட்டமின் டி அப்படின்னா குழந்தைங்களுக்கே வளரும் போதே வைட்டமின் டி இல்லாமல் வளர்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அவங்களோட வளர்ச்சி எல்லாமே தடைப்படும். இன்றைக்கி வந்து பெரியவங்க மட்டும் இல்லை, இப்போ சின்ன குழந்தையாக இருந்தாலுமே அவங்களோட எல்லா விட்டமின்ஸும் உடம்புல பிடிக்கணும் இல்லையா? அப்போ உடம்புல பிடிக்கணும்னும் போது வைட்டமின் டி சப்போர்ட் இருந்தால் தான் நீங்கள் கொடுக்குற அன்றாட எல்லா உணவுகளுமே அந்த குழந்தையோட உடம்புல போய் பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை வந்து ஒரு 10-13 வயசில் வந்திருந்தாங்க. அந்த குழந்தைக்கு வளர்ச்சி கம்மியாகவும் இருந்தது. கடைசியில் நான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாமேன்னு. இந்த குழந்தைக்கு போய் பிளட் டெஸ்ட்டா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. பரவாயில்ல, நீங்கள் எதுக்கும் எடுத்து பாருங்கள் அப்படின்னும்போது நான் சொல்லியிருந்தேன் வைட்டமின் டி குறைபாடுனாலும் கூட உங்கள் குழந்தையோட வளர்ச்சி இன்னைக்கு கம்மியாக இருக்கும், ஆனால் நல்லா சாப்பிடுவாங்க எல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் சொன்னது பேரில் அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி அந்த குழந்தைக்கு 4x4 தான் இருந்தது.
அப்போதான் அவங்களும் அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. 30 நாளில் நம்ம சுதாஸ் நேச்சுரோபதியில் கொடுத்த ஃபுட்டு உணவு ஆலோசகன் மூலமாகவும் நம்ம கொடுத்த ஹெர்பல் ட்ராப்ஸ் மூலமாகவும் அந்த குழந்தையோட வைட்டமின் டி 30 நாளில் 17 உயர்த்தியது. ஸோ இதில் அவங்க பெற்றோர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. இதுக்கான ப்ரூஃபும் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போடணுன்னாலும் நம்ம கடமைப்பட்டிருக்கோம். இப்போது இந்த தண்ணி ப்ராசஸும் பண்ண முடியல டாக்டர், நான் வந்து அதையும் மறந்துடுறேன் அப்படின்னா அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ்னா நம்மக்கிட்ட ஹெர்பல் ட்ராப்ஸாகவும் இது கிடைக்குது. ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து எடுத்து கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியரும் அனுப்பி தரப்படும். அந்த ட்ராப்ஸ்லேயும் நீங்கள் ஃபுட் சப்ளிமெண்ட் சொல்லுவோம், ஸோ அந்த தாவரத்துலேருந்து எடுக்கிற ஹெர்பல் ட்ராப்ஸ் தான் அது. ஸோ அதையும் நீங்கள் வந்து சப்போர்ட்டிவாக எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் கன்சல்டிங் உங்கள் பிளட்டை எடுத்து பார்த்து உங்கள் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா உணவு சார்ந்த கைடன்ஸும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது எல்லாம் கூட சேர்ந்து தான் 30 நாளில் நமக்கு வந்து ஒரு வைட்டமின் டியை இமீடியட்டாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அந்த கைடன்ஸும் நம்ம சுதாஸ் நேச்சுரோபதியில் கண்டிப்பாக கொடுப்போம். இல்லத்தரசிகளுக்கு இதுக்கான பேஸ் எஜுகேஷன் இருந்தால் அவங்க வந்து நம்ம சொல்கிற நேச்சுரோபதி அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டால் உங்களோட உணவை கரெக்ட் பண்ணி நமக்கு கொடுக்க முடியும். எப்படி என்னென்ன விட்டமின்ஸ் உடம்புக்கு நல்லது, எந்த விட்டமின்ஸ் எடுத்தால் எந்த விட்டமின்ஸ் வந்து கெட்டது, ஸோ கொழுப்பு சார்ந்த விஷயங்கள். இன்னைக்கு கொழுப்பு அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இதை பற்றி பார்க்குறோம். கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை இன்னைக்கு பயன்படுத்தி வச்சிருக்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கொழுப்பு. அதை பற்றியும் நம்ம வர எபிசோடில் வந்து கண்டிப்பாக பேச போகிறோம். ஸோ இதுக்கான அவேர்னஸும் நம்ம இல்லத்தரசிகள் கோர்ஸில் கொடுக்கலான் இருக்கோம். ஸோ அடுத்த டாபிக் இன்னைக்கு உங்களோட விட்டமின் டி பதிவு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இது எளிமையான முறையில் விட்டமின் டி எடுப்பது எப்படி அப்படின்றது நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதில் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹெட்லைன்ஸ் டிவி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதுக்கான விளக்கம் கண்டிப்பாக கொடுப்பேன். அடுத்த டாப்பிக்கில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி. மேலும் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் விரும்புனீங்கன்னா எங்களோட கிளினிக் தகவலும் எங்களோட ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கான கேள்விகள் அனைத்தும் உங்களிடம் இருந்து வந்த கேள்விகளே, அதற்காக மிக்க நன்றி. இதுபோல் வரும் வாரத்துலேயும் உங்களுக்கான கேள்விகள் ஏதேனும் இருந்தால், உணவு சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சரோடு நான் வரும் எபிசோடில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அதுக்கான பதில் அளிப்பேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன்.